புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷியல். ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் பொழுது எனக்கு வெற்றிகரமாக இருந்துன்னு இருக்கணும், என் குழந்தைக்கு நல்லா இருக்கணும், என் கணவருக்கு நல்லா இருக்கணும், என் மனைவிக்கு நல்லா இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும், வியாபார அனுகூல்யமாக இருக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கணும், இல்லை கடனை தீர்க்கணும், முதல்ல சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வாகனம் வாங்கணும், இது போன்ற பல்வேறு எண்ணங்கள், பல்வேறு சிந்தனைகள் மனசில் ஓடிட்டு இருக்கும். இந்த அத்தனை சிந்தனைகளுக்கும் உட்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது மட்டும் கிடையாது, அதற்குண்டான தெய்வீக வழிபாடு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். 20/9/2019 ஸ்ரீவிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 3 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. காலை 8:19 வரை. பின்பு ரோகிணி. இன்றைய திதி சஷ்டி. மாலை 4:49 வரை. பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. சஷ்டி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்தது. முருகா 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 முருகான்னு சதா காலம் ஜபிக்கிறவாளுக்கு நினச்ச காரியங்கள்னால் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி நட்சத்திரம் காலை வரைக்கும் கிருத்தியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரமும் நினச்ச விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். சரி, இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு மேன்மை தரக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி ஆஃபீஸில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வீட்டில் சொல்கிறது, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நண்பர்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. சில நேரம் யாராவது உங்ககிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால், நமக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இருந்தாலும் இவா பிரச்சனையை கேட்கணுமே, அவளுக்கு ஒரு தீர்வுகளை சொல்லக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பொருளாதார விஷயத்தில் மேன்மை அடையக்கூடிய நல்ல நாள். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது போன்ற பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பிறருக்கு உபதிரவமாக இருக்கா இல்லையான்னு தெரியாமே நம்ம அந்த காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் கவனமாக இருக்கணும், கவனமாக பேசணும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேர்கள், சில விஷயங்கள்லாம் மனசில் தோண தோண கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டோன்னா அந்த கவலைகள் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். மனசில் ஏதேனும் சிவபெருமானுடையோ மகாவிஷ்ணுவோடையோ முருகப்பெருமானுடையோ கணபதியோடையோ யாரேனும் ஒரு நாமத்தை சொல்கிறது மன திருப்தி தரும், பயங்கள் போகக்கூடியதாக இருக்கும். எதிரிகள் அப்பப்போ நம்ம கஷ்டப்படணுங்கிற எதிர்பார்ப்பை வாக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் மன தைரியமாக இருக்கிறது தான் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய யதார்த்த குணமே என்னென்னா, ரிஷபராசி என்பர்களுக்கு தைரியம்தான், இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்தை மேற்கொண்டு வெற்றி பெறத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்திருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு பரீட்சையில் நல்ல வெற்றிகள் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது பெரியவங்களை வச்சுன்னு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த கடன் நிச்சயமாக கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேர்களே, ஒவ்வொரு காரியத்தை யதார்த்தமாக தாமதமாக செய்வேன். என்னடா எப்போவுமே ரொம்ப வேக வேகமாக இருக்கக்கூடிய இன்றைக்கி ரொம்ப தாமதமாக இருக்காளே அப்படின்னு பார்த்தா, இத்தனை நாள் வேகமாக பண்ணி என்னது சாதிச்சோம், இனிமேல் நிதானமாக யோசித்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப தாமதமாக, தப்பே கிடையாது. ஒரு காரியம் வெற்றி பெறுறதுக்கு அதில் ரொம்ப கவனமாகவும் சூக்ஷமாகவும் இருக்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரும். வீட்டு அருகாமல் இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். எண்ணற்ற சில கவலைகள் இருந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போயிடும், மன திருப்தி தரும். ஒரு கம்பெனியில் சிஇஓவா டைரக்டராக இருந்துகிட்டு இருக்கிறவா, ஒரு கம்பெனியை வச்சு நடத்துட்டு இருக்கோ, வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். யாரெல்லாம் உங்களை எதிரியாக இருந்தாலும் அவங்கள விட்டு போயிடுவோம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்கள் வெளிநாடு வெளியூர் போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் அப்பப்போ தோணின்னு இருக்கும். நீங்கள்
அதுக்குண்டான முயற்சி எடுத்தல்னா வெற்றியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. கடகராசி நேர்களே, லாபங்கள் உண்டு, வியாபாரத்தில் அனுகூல்யமும் இருக்கும், நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு ரொம்ப நாள் பார்க்காத வாடிக்கையாளர்களை சந்தித்து அதன் மூலமான புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். குறிப்பாக ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பண வரவுகள் உண்டு. திருமண காரியங்களில் எதிர்பார்த்த வாளுக்கு நிச்சயம் தெய்வானுகுலத்தில் சீக்கிரமாக நல்ல வரன் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியினருக்கு இறைவனுடைய அனுகிரகத்திலையும் மருத்துவ ரீதியாகவும் நிறையா காரியங்கள் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். நினச்ச காரியங்கள் குழந்தை வரம் கிடைக்கும். அதே போன்று பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வெற்றிகளும் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு சாதுரியமாக பேசி காரியத்தை சாதிக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணக்கூடியதாகும். கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டானா அது உங்களால் தாங்க முடியாது. ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கல் போன்ற மனதை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற நினப்பு இருக்குமே தவிர ஆனால் செயல்பாடுகள் அப்படி இருக்கா, உதவி செஞ்சுருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, பைரவர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, அப்பப்போ ஒவ்வொரு நேரங்களில் சில பயங்கள் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிற எண்ணங்கள் இருக்கும். எல்லாம் சுற்றி இருந்தாலும் இந்த பயம் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டுலாம் வேறு ஒன்றும் இல்லை, நாள் நட்சத்திரம்தான் காரணம். புதிய ஒரு தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் மனசில் ஓடின்னு இருக்கும், அது சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் காரிய வெற்றியாடு. சில நேரங்கள் ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டே இருந்தாலும் அது நடக்காமல் இருந்துட்டு இருக்கும். அதனால் அது நடைபெறத்துக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணிச்சுன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேசிக்கிறது, அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது, யாரானு பற்றி புகழ்ந்து பேசுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக இன்று நாள் கழியக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு கேட்ட இடத்துல பண வரவுகள் உண்டு. யாருக்கிட்டும் கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்க திருப்பி கொடுக்க மாட்டான், நல்ல விஷயமாக தான் பேசுவான், ஆனால் திருப்பி கொடுக்கும்பொழுது அது கொடுக்க மாட்டான். அதனால் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறவா, அதை பற்றி முழுசாக படித்து தெரிஞ்சுன்னு அந்த இடம் இவாளுக்கு தான் பாத்தியப்பட்டதா அப்படின்னு பார்த்துட்டதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. பரீட்சை எழுதக்கூடியவா பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டு திருப்பியும் ரீ எக்ஸாம் எழுதுகிறவாளுக்கு நிச்சயமாக வெற்றி அடைவில். சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசி நேர்கள், சில நேரம் யாரையும் பகைச்சுக்கப்படாது, யாருன்னு எதிர்த்து பேசுறது பகைச்சிக்கிறது தரவே தவிர்த்துக்கு நல்லது. நம்ம வாகனத்தில் போயின்னு இருக்கோம், ஒருத்தர் தப்பாக வந்துட்டார், யதார்த்தமாகவே இது வர்றது தான், அவர் யார் என்னன்னு தெரியாமல் பகைச்சுக்கிறதுன்னு தவிர்த்துக்கிறது நல்லது. சில அவசர வேலையாக போகும்பொழுது நீங்களே சில நேரங்களில் சில விஷயங்களை மறந்துட்டு போயிடுவீர்கள், அதனால் யார்ட்டையும் பகைமையை தவிர்த்துக்கிறது நல்லது. சில காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். கோபித்து கொள்றதே இன்னைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது உங்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியது. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா வேலை இடமாற்றம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய வேலை கிடைக்கும் பொழுது இதை விட அது 10 மடங்கு நன்னாக இருந்தால் அதை மட்டும் மாற்றிக்கிறது நல்லது. வெளிநாடு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். திருமண காரியங்கள் வெற்றி அடையும். கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேர்கள், வரவுகள் கூடி வரத்துக்குள்ளான நல்ல பண விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவுகள் தேடி வரக்கூடியதாக. சில நேரங்கள் நம்ம மன கஷ்டத்தில் இருந்துருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதுரியமாக நடந்துடும், உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடியதாக இருந்துருக்கும். பா, இந்த 2-3 நாள் அந்த பிரச்சனைகள் இப்போ இல்லை, எதனும் நம்ம குடும்பத்தாருக்கு எதனும் வாங்கி தரணும், மனைவிக்கு, சகோதர சகோதரிக்கு, குழந்தைகளுக்கு, நம்மளால் முடிஞ்சது எதாவது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் வாங்கி தருவது. வெளிநாடு பிரயாணங்கள் உங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மன நிம்மதியும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கோபித்து கொண்ட விஷயங்கள்லாம் ஐயோ தப்பாக பண்ணிவிட்டோமே, இனிமேல் அப்படி நடந்துக்கப்படாதுன்னு நீங்களே நினைப்பீங்க. இன்றைக்கி சாயந்தர நேரத்தில் நல்ல விசேஷமான பலன்கள் உண்டு, பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு மன நிம்மதி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே,
ஒரு சில காரியங்கள் பயப்படாமல் எல்லாத்தையும் பண்ணல, ஒரு சில காரியங்கள் பயந்து இருந்தால் தான் நல்லது. பெரிய காசு ஒருத்தட்ட வாங்கணும் பயப்படணுமா வேண்டாமா? பெரிய தொழில் பண்ண போகிறோம் நிறைய முதலீடு பண்ண பயப்படாமல் வேண்டாமா? சில விஷயங்கள்லாம் பயப்படுறது தப்பே கிடையாது. சில விஷயம் யோசிக்காமல் பண்ணலாம், சில விஷயம் யோசித்து தான் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் யோசிச்சு 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 பல காரியத்தை செய்வில், அதில் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கவா புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். விசா நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை வெற்றி உண்டு, அது மாதிரி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை வெற்றி உண்டு. இந்த தினத்தில் பண வரவுகள் தேடி வரும். சில நேரங்கள் நம்ம யோசிச்சுட்டே இருந்த சில காரியம் சட்டு நடந்துடும், மன திருப்தி தரும். இந்த தினத்தில் திடீர் பண வரவு வராக்கடன்கள் வந்து தீரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு சில விஷயங்களில் கவனம் தேவை. அதீத பிரயாணங்கள் வேண்டாம், இரவு நேர பிரயாணங்களும் வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, இந்த பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்கு நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் வந்து உதவி புரிவேன். இது ஆசிரமத்துக்கு போய் இல்லாத வாழ்க்கை உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். மருத்துவ சிகிச்சை யாராக எடுத்துட்டு அவளுக்கு முடிஞ்ச உதவி பண்ணுவேன். நம்மளால் பணம் மூலியமாக பண்ண முடியல, ஆனால் என்னால் முடிஞ்ச வேலை ஏதாவது பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி கோயிலில் உளவார பணி பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி தரது, அவளுக்கு தெரியாத விஷயங்களை எடுத்து சொல்கிறது, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தனுராசி என்பவர்களுக்கு கூட்டுத் தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். செல்ஃபோன் சம்மந்தமான பிஸ்னஸ், லேப்டாப் சம்மந்தமான பிஸ்னஸ், எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் நின்று இருக்கக்கூடிய ஒரு தொகை இந்த தினத்தில் கிடைக்கும். நீங்கள் முயற்சி எடுத்தால் பண வரவுகள் கூடி வரும். ரொம்ப நாளாக ஏதேனும் சீட்டு கட்டின்னு இருக்கோ சேமிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் பண வரவுகள் தேடி வரும். தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களே. மகர ராசி நேர்களே, நிறைய பண வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் இருந்துருக்கும். செலவுகள் இருக்க இருக்க தான் வரவுகள் தேடி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண வரவுகளும் செலவுகளும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய பரீட்சை, குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய விஷயத்தை பற்றி தாயாரும் தந்தையாரும் சிந்திச்சுட்டு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுட்டு அதை பற்றி ஒவ்வொரு சிந்தனையாக மனசில் தோணிகிட்டே இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் மன திருப்தியை கொடுக்கும். நம்மளை எல்லோரும் கார்னர் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணும், ஆனால் ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா அப்படி இல்லை, நம்ம தான் அப்படி நினச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் தோணிகிட்டு இருக்கும். அரசியல் ரீதியாக சினிமா ரீதியான துறையில் இருந்துட்டு இருக்கிறோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை பண வரவுகள் உண்டு, வரக்கூடிய பண வரவு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 எனும் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மகரராசி என்பவர்கள். கும்பராசினியர்கள் ஆதாயத்தோட பல காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள். முந்தையெல்லாம் யதார்த்தமாக பிறருக்கு இலவசமாக பண்ணு, எது வந்தாலும் பண்ணி கொடுப்ப, அப்படி இல்லை ஏதா பிரயோஜனம் வந்து அந்த காரியத்துக்கு ரொம்ப நேரம் பேசாத, ஏன் கஜ கஜ கஜன்னு பேசின்னு இருக்கேன், யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள், லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பேன், உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவேன், உணவுகளுக்கு சரிவர இனிமேல் ஃபுட்டெல்லாம் சரியாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியமான ஃபுட்டை சாப்பிடுவேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை நீங்களே சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்று மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில்லை இன்னும் நானும் மேன்மைப்படுத்துவேன். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசி என்பவர்களுக்கு வேண்டி 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 பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நாளில் தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேயர்களே, எண்ணற்ற சில விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிருக்கு. திருமண காரியங்கள் கைகூடும், குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. ரொம்ப நாளாக கடன் விஷயங்களில் மாட்டின்னு இருக்கிற வாழ்க்கை அந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு உண்டு. யாரேனும் சொந்த பந்தம் உங்களுக்கு உதவி பண்ணுவோம், யாருக்கேனும் ஒரு கஷ்டம்னா நீங்கள் முன்னாடி போய் நின்று அந்த காரியத்தை பண்ணுவீங்க. இன்றைக்கி பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருக்கும், சிறு பிரயாணம் தூர பிரயாணங்கள் இருக்கும், சில நேரம் அலைச்சல்களும் இருந்துகிட்டு இருக்கும். இஷ்டமான ஒரு விஷயத்தை எடுத்து செய்யவே உங்களுக்கு அது மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் சில நேரம்
உங்களை பற்றி பின்னாடி பேசும்போது கோபம் ஜாஸ்தியாக வரும், அது அப்புறம் மறந்துடுவேன். வேலை வேலை வேலை, தொழில் தொழில் தொழில்ங்கிற சிந்தனைகள் மனசில் திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கிறது உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நம்ம பெரியவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு இப்போ தெரியாது, பின்னாடி நிறைய அது உதிக்கிறதா இருக்கும். எதை சொன்னாலும் தைரியமாறு 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 தைரியமாறுங்கிறத அவன் எப்பவுமே சொல்கிறது வழக்கம் உண்டு. எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் தைரியத்தை வரவழைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். லம்போதரி மகாகாளி, லம்போதரி மகாகாளி இந்த மந்திரத்தை மனசில் ஜபிக்க 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 காளியோட பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். லம்போதரி மகாகாளி, லம்போதரி மகாகாளி, லம்போதரி மகாகாளி எங்கேனும் வெளியில் போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே சமயத்தில் சில காரியங்கள் பண்ணுறதுக்கு துணிச்சலாக இருக்கிறது, குறிப்பாக பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லம்போதரி மகாகாளி ரொம்ப துய்விற்ற மனம் நல்ல தைரியத்தோடு இயங்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் மிக பயனுள்ளதாக இருக்கும். தைரியத்தை வரவழிக்கக்கூடிய, தைரியத்தை மேம்படுத்தக்கூடிய, தைரியமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் லம்போதரி மகாகாளிங்கிற மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தில் தைரியத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலன் ஒரு புதிய ஆன்மீக தகவலோட நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர் வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.